கடந்த 11ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள AIADMK தலைமை கழக அலுவலகத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்த பன்னீர்செல்வத்தின் குண்டர்கள் 32 பேர் ராயப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முன் இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராக உள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜா. கடந்த 11ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையான அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் பன்னீர்செல்வம் குண்டர் படை சுமார் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் கையோடு சென்றிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதியில் கற்களை வீசி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று ராயப்பேட்டை ஆய்வாளராக இருக்கக்கூடிய கண்ணன் முன்பாக ஆஜராக வேண்டும் என்று 32 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 10 மணிக்குள்ளாக அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்மன் அனுப்பப்பட்டவர்களுடைய விவரம் என்று பார்க்கிற பொழுது மகாலிங்கம் ராமநாதபுரம், பாலசுப்ரமணியன் ராமநாதபுரம், முத்துமுருகன் ராமநாதபுரம், மாரிமுத்து ராமநாதபுரம், விஜயகண்ணன் ராமநாதபுரம், நாகராஜன் ராமநாதபுரம், அம்மன் வைரமுத்து நங்கநல்லூர், ராஜேந்திரன் மடிப்பாக்கம், இளங்கோ பழவந்தாங்கல், வெங்கட்ராமன் மடிப்பாக்கம், குலோத்துங்கன் பக்தவச்சலம் நகர், கௌதம் சுரேஷ் நங்கநல்லூர், ராஜமோகன் மதுரை, ராஜநாராயணன் தேனி, சயது ஆசிப் தேனி, கீதா தேனி, சசி உசிலம்பட்டி, ரமேஷ் தஞ்சாவூர், விஸ்வலிங்கம் தஞ்சாவூர், நாகராஜன் சிவகங்கை, அசோகன் சிவகங்கை, டேவிட் பிரதாப் சிங் ராமநாதபுரம், அங்குராஜ் சிவகங்கை, அம்மன் சரவணன் ராமநாதபுரம், கருப்பு சட்டை முருகேசன் ராமநாதபுரம், கிருஷ்ணதேவர் ராமநாதபுரம், பாலமுருகன் சிவகங்கை, கண்ணன் உசிலம்பட்டி, சிவக்குமார் தேனி, கவியரசன் தேனி, பிரதீபன் சிவகங்கை. இப்படி 32 பேர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர்களை தவிர இன்னும் பல பேர் அந்த வன்முறை வெறியாட்ட கலவர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 11ஆம் தேதி ராயப்பேட்டை அலுவலகத்தினுடைய வாயில் கதவை எட்டி உதைத்து, பூட்டை உதைத்து, கடப்பாறையால் புலந்து பன்னீர்செல்வம் குண்டர் படை உள்ளே சென்றது. பன்னீர்செல்வம் தலைமையில் அந்த படை உள்ளே சென்று பிரதான அந்த வாயிலுடைய கதவை காலால் எட்டி உதைத்து, கடப்பாறையால் பூட்டையும் உடைத்து உள்ளே சென்று முதல் மாடியில் இருந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்கள் அனைத்துமே பன்னீர்செல்வம் வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டது. இதனை எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் அனைத்துமே வீடியோக்களாக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. குறிப்பாக அந்த உள்ளறையில் இருக்கக்கூடிய கணினி, அதே போன்று மடிகணினி, ஆவணங்கள், சேர்கள் அனைத்து உபகரணங்களையும் உடைத்து எறிந்திருக்கிறார்கள். வன்முறை வெறியாட்டத்தில் பல அதிமுகவுடைய தொண்டர்களுடைய கல்வீச்சு, அவர்களுடைய மண்டை உடைப்பு என பல்வேறு சம்பவங்களையும் அரங்கேற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்றைக்கு 10 மணிக்குள்ளாக ராயப்பேட்டை காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராகக்கூடிய கண்ணன் முன்பாக ஆஜராக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர்கள் 10 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அவ்வை சண்முகம் சாலை முழுவதுமாக கடந்த 11ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை பன்னீர்செல்வம் குண்டர் படை தனது கட்டுப்பாட்டில் வைத்து சமூக விரோத செயல்களையும் வன்முறை வெறியாட்டங்களையும் அரங்கேற்றியது குறிப்பிடத்தக்கது. ராஜா, தங்களுடைய கூடுதலான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.